ஊரடங்கு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே தொல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடைபெறுகின்ற அதே நாளிலே நாங்கள் தமிழகம் முழுக்க மத நல்லிணக்க பேரணி நடத்துவோம், அதே நாளில் நடத்துவோம்னு இவங்க இன்னொரு நாளில் அனுமதி வாங்கி நடத்தட்டும், யாரு வேண்டாம்னு சொல்ல போறதில்லை. ஆர்எஸ்எஸ் கொள்கைகளுக்கு எதிராக இவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு உரிமை உண்டு, நீதிமன்றம் செல்வதற்கு உரிமை உண்டு. நீதிமன்றம் சென்றார்கள், கொள்கைகளை எதிர்த்து தவறான அவதூறு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீதிமன்ற அனுமதியோடு ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடைபெறுகிறது, சில வழிகாட்டு நெறிமுறைகளோடு ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் அனுமதிக்கப்படுகிறது. அந்த உத்தரவு வந்தவுடனேயே நாங்களும் அதே நாளில் எல்லா இடங்களிலும் மத நல்லிணக்க பேரணி நாங்கள் ரெண்டுக்குமே தடை விதித்து ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரிலே ஆர்எஸ்எஸ் பேரணி நடைபெறுவதாக இருந்த அதே நாளிலே வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திருமாவளவன் அவர்கள் நாங்கள் மனுஸ்மிருதி கொள்கைகளை நாங்கள் வந்து அச்சடித்து விநியோகம் பண்ண போகிறோம். என்ன மனுஸ்மிருதினா, இங்கிலீஷ்காரன் நம்முடைய தாய்நாட்டினுடைய மொழியே தெரியாதவன், அவனுக்கு சமஸ்கிருதமே தெரியாது, அவன் மனுஸ்மிருதிக்கு அந்த ஸ்லோகத்துக்கு தவறான பொருட்களை தவறான கருத்துக்களை இடம்பெற செய்யக்கூடிய வகையிலே ஒரு நூலை எழுதியிருக்கிறான். அந்த நூலை வந்து இவங்க வந்து அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது, பெண்களுக்கு எதிரானது என்று சொல்லி அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் தவறான பொருளை சொல்லி ஒரு அவதூறு பிரச்சாரம் அந்த துண்டு பிரசுரம் அது விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு அதில் ஒரு கருத்து சொல்கிறேன். அதில் வந்து திருமாவளவன் அவர்கள் முன்னரே எழுதியிருக்கிறார், சதி பெண்கள் உடன்கட்டை ஏறுதல் மனுஸ்மிருதியில் ஒரு இடத்துல கூட அத்தகைய ஸ்லோகம் கிடையாது. ஆனால் அவர் வேணும்னே மனுஸ்மிருதியில் அது இருக்கிற மாதிரி அட்டப்படத்துலையும் போட்டு அவர் வந்து அவருடைய முன்னுரிலையும் அதை எழுதியிருக்கார். இது மாதிரி பல விஷயங்கள் அது பொய்யானது. சரி, அவருக்கு மனுஸ்மிருதியை விநியோகம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கிற பொழுது நாங்கள் இந்து மக்கள் கட்சி சார்பில் அன்றைக்கே நெல்லையிலே அவர்கள் அதை விநியோகிக்க முயற்சித்த போது, விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் விநியோகிக்க முயற்சித்த போது நாங்கள் என்ன பண்ணோம், ஈவேராவின் மரண சாசனம் திராவிடர் கழகம் வெளியிட்ட நூல் அதிலே பக்கம் 21 அதை வெளியிடுவோம் என்று சொல்லி நாங்களும் அதை வெளியிடுவதற்கு முயற்சி எடுத்தோம். ரெண்டு பேருக்குமே தடை விதித்து சிறுத்தைகள் 12 பேரை கைது பண்ணாங்க, இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் ஒரு 8 பேரை கைது பண்ணாங்க. ஆனால் சென்னையிலே திருமாவளவன் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இப்போ இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க அதே மாதிரி தான் 200,000 பிரதிநிதிகள் அந்த பிரதிகள் துண்டு பிரசுரங்கள் பக்கம் 21 ஈவேராவின் மரண சாசனத்தை அச்சடித்து இப்பொழுது நாங்கள் வெளியிட எல்லா இடங்களிலும் ஏற்பாடு செய்து வருகிறோம். துண்டு பிரசுரம் வெளியிடுவதற்கு அனுமதி தேவையில்லை, நமக்கு கருத்துரிமை, பேச்சுரிமை, பிரச்சார உரிமை அனைத்தும் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு திருவட்டீஸ்வரம் பேட்டையிலே இந்த நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தது, காவல்துறையினர் அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். திருமாவளவனுக்கு அனுமதி, அர்ஜுன் சம்பத்துக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் தடை, மனுஸ்மிருதியை ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி, பாதுகாப்பு. இந்த அரசு இயந்திரம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகளுக்கு, திராவிடர் கழகத்திற்கு, கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு எங்களுக்கு இந்த துண்டு பிரசுரத்தை விநியோகிப்பதற்கு கூட தடை விதித்திருக்கிறார்கள். இந்த தடையை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இதற்கு நாங்கள் வந்து இந்த தடையை மீறி இது விநியோகம் செய்யக்கூடிய அளவிற்கு இன்னும் ஜனநாயகம் கெட்டுப்போகவில்லை. இவங்க என்னங்கிறாங்க, அனுமதி வாங்கி நீங்கள் விநியோகம் பண்ணுங்கிறாங்க. நாங்கள் முறையாக நாங்கள் ஐயா கிட்ட அனுமதி கேட்டு இதை விநியோகம் பண்ண போகிறோம். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களுக்கு தடை விதித்த காரணத்தினால் இந்த துண்டு பிரசுரங்களை கையிலே வைத்திருக்கிறோம். உங்களுக்கு இது தனிப்பட்ட முறையிலே உங்கள் அனைவருக்குமே இதை வந்து நாங்கள் நகலாக அனுப்புகிறோம். இந்த விநியோக நிகழ்ச்சியை ரத்து செய்யலாம். அடுத்து இன்னொரு விஷயம், அனுமதி துண்டு பிரசுரம் விநியோகம் பண்ணுறதுக்கு அனுமதி வேண்டியதில்லைங்க. இப்போ தான் சொல்கிறாங்க, இப்போ இங்கே வந்து இறங்கணுன்னு தான் சொல்கிறாங்க அனுமதி இல்லைன்னு. நீங்களும் தான் இருந்தீங்க, பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வர்றேன். நாடு முழுக்க ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய வகையிலே பொருளாதார அடிப்படையிலே 10% இடஒதுக்கீடு, இது காங்கிரஸ் கட்சியும் ஆதரிக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரிக்குது, கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்குது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏழைகளுக்கான இந்த இடஒதுக்கீட்டை அவர் அது சமூக நீதிக்கு எதிரானது, இதற்கு எதிராக நான் நீதிமன்றம் செல்லப் போகிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த ஆட்சி ஏழைகளுக்கு எதிரான ஆட்சி, சமூக நீதி என்பது வெறும் ஜாதி அடிப்படையிலேயான அந்த இடஒதுக்கீட்டின் மூலம் மட்டும் அது முழுமை அடையாது. பொருளாதாரத்திலே பின்தங்கிய மக்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் யாருமே கை வைக்கல, ஒரு 10% புதிதாக உருவாக்கி அவர்களுக்கு கொடுத்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திலே மட்டும் இந்த திராவிட மாடல் அரசு அதை நடைமுறைப்படுத்த விடாமல் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இது விஷயத்திலே காங்கிரஸ் கட்சி ஆதரித்திருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்திருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தமிழகத்திலே டிமேட் பால் விலை உயர்வு, ஆரஞ்சு நிற பால் விலை உயர்வு, பச்சை நிற பால் விலை உயர்வு மறைமுகமாக ஏழை எளிய மக்களை, பெண்களை, குழந்தைகளை பாதிக்கக்கூடிய வகையிலே பால் விலையை உயர்த்தியிருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனம். பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு இவற்றையெல்லாம் கண்டித்து இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே ஆங்காங்கு நாங்கள் ஜனநாயக முறையிலே அறப்போராட்டங்களை நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தமிழகத்திலே சனாதன தர்மம் குறித்து தவறான அவதூறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். இந்து கடவுளை அவமதித்து பிரச்சாரம் செய்வது, இந்துக்கள் மனம் புண்படும்படி பிரச்சாரம் செய்வது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சனாதன இந்து தர்ம எழுச்சி மாநாடு வருகின்ற ஜனவரி மாதம் 29ஆம் தேதி கடலூரிலே இந்து மக்கள் கட்சி சார்பிலே நடத்தப்படுகிறது. உலகம் முழுக்க இருந்து இந்து இயக்கங்களின் பிரதிநிதிகள், மடாதிபதிகள், சன்னியாசிகள் அனைவருமே அதிலே வந்து கலந்து கொள்கிறார்கள். சனாதன தர்மம் என்பது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது. சனாதனம் என்பது நம்முடைய சங்கத்தமிழர் காலத்திலே இருந்து சங்கத்தமிழருடைய தர்மம் சனாதன தர்மம். சனாதன தர்மத்திற்கு ஜாதி, இன, மொழி, பேதம் எதுவுமே கிடையாது. தர்மத்தின்படி வாழ்பவன் தான் தமிழன். அறம், பொருள், இன்பம், வீடு, பேர், தர்மம் தான் முதல்ல. எனவே இந்த சனாதன தர்மத்தை பாதுகாத்திட வேண்டும், அதனால் அதற்குரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் மாநாட்டை கடலூரிலே நடத்தி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க தான் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இல்லை, பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே நீங்க நல்ல, ரொம்ப நல்ல யோசனை கொடுத்துருக்கீங்க. இப்ப நான் சும்மா, அதாவது வந்துங்க, அவங்க ஒரு வேண்டுகோளை கொடுக்குறாங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் விநியோகிப்போம், அதெல்லாம் நீங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாங்களும் பார்க்கறோமே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு கருத்துரிமையை, எந்த அளவுக்கு வந்து பேச்சுரிமையை, எழுத்துரிமையை பறிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இதை நாங்கள் எழுதி கேட்குறோம், பார்க்கலாமே. காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுத்தான்னு பார்ப்போம். ஒரு சான்ஸ் கொடுப்போமே காவல்துறை. காவல்துறை என்ன பண்ணுங்க, இந்த அரசு எந்திரத்தை முழுமையாக திமுக ஆட்சி, திமுக காரம் பயன்படுத்துறதில்ல, இந்த அரசு எந்திரத்தை முழுமையாக விடுதலை சிறுத்தைகளும், முழுமையாக கிறிஸ்தவ மிஷினரிகளும் தங்களுடைய ஹிடன் அஜெண்டாவை இந்த அரசு எந்திரம் மூலமாக இதை வந்து முதலமைச்சருடைய நாலேஜுக்கு போகணும். நான் இந்த ஆட்சியில் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறேன், பல முறை கைது செய்யப்பட்டிருக்கிறேன். கடந்த வாரம் கூட கோவையிலே குண்டு வீசி, நம்முடைய கோட்டை ஈஸ்வரன் கோயிலிலே குண்டு வீச்சு சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த முயற்சித்தேன், அப்பொழுது என்னை கைது செய்தார்கள். இப்போ இந்த துண்டு பிரசுரம், ஈவேரா மரண சாசனம், திராவிடர் கழக வெளியீடு, ஈவேரா வந்து திமுகவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, இந்த துண்டு பிரசுரத்தை விநியோகிக்க கூடாதுங்குது. ஆனால் மனுநீதி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணலாம், ஆர்எஸ்எஸ் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணலாம், நரேந்திர மோடி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணலாம், பிஜேபி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணலாம், அதுக்கெல்லாம் அனுமதி. 500 இடங்களில் விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுமதி, ஆனால் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு தடை. மக்கள் தெரிஞ்சுக்கணும், ஊடகங்கள் இதை கொண்டு போய் சேர்த்துங்க. நாங்கள் வந்து இப்போ இந்த கோயிலில் வழிபாடு முடிச்சுட்டு இதை விநியோகம் பண்ணலான் இருந்தோம். உடனே காவல்துறை புது புது காரணம், கோயில் சாத்தியிருக்குது, கோயில் முன்னால் அது விமர்சனம், இது விநியோகம் பண்ணாதீங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறவங்க. முக ஸ்டாலினை எப்படியாவது, நாங்கள் அவருடைய ஆட்சிக்கு இடையூறாக இருக்க விரும்பலை, ஆனால் அவருடைய ஆட்சியிலே நடக்கக்கூடிய அவலங்களை அம்பலப்படுத்த விரும்புகிறோம். ஆகவே இந்த துண்டு பிரசுரத்தை உங்களுக்கு நாங்கள் வந்து எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறோம், அனுமதி கேட்குறோம் அடுத்த வாரத்தில். அப்போ அனுமதி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ தடையை மீறி நாங்கள் இதை விநியோகம் செய்கிறோம். கட்டாயம், அதுக்காகத்தான் சனாதன இந்து தர்ம எழுச்சி மாநாடு நடத்துகிறோம். அதில் மனுஸ்மிருதியில் பெண்களை குறித்து, மனுஸ்மிருதியில் நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்களை குறித்து எந்த அளவிற்கு உயர்வாக இருக்கிறது, எவ்வளவு நல்ல விஷயம் மனுஸ்மிருதி அப்படிங்கிறத நாங்கள் ஒரு புத்தகமாக போடணும். மனுஸ்மிருதி அப்படிங்கிறதெல்லாம் குரு மரபில் வந்தது, இதெல்லாம் வந்து ஒரு பதிப்பகம் வச்சு அச்சடித்து யாரோ எழுதி வந்ததல்ல, புரியுதுங்களா? இதெல்லாம் ஸ்மிருதி, இது காலத்துக்கு தகுந்தபடி மாறும். நாங்கள் இப்போ எல்லாருமே அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கலியுக மனுவாக பார்க்குறோம், அவர் வச்ச சட்டங்களை தான் இப்போ நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் யாருமே இந்த மனுஸ்மிருதியில் என்ன இருக்குதுன்னு படிக்கல, ஆனால் திருமாவளவன் அவர்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்த மனுஸ்மிருதியை அவமானம் பண்ணிட்டா, மனுஸ்மிருதியை எடுத்துட்டா ஏதோ இந்து அப்படிங்கிறத அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அதை பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆகவே அவருக்கு அதுக்கான தூண்டுதல், அவருக்கு அதுக்கான ஏற்பாடுகள் இதையெல்லாம் வெளியிருந்து யாரோ செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் நாங்கள் மனுஸ்மிருதி குறித்து, அதில் இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்கள் குறித்து நிச்சயமாக, அது உயர்ந்த விஷயம்தான்,
அதனாலதான் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக பன்னெடுங்காலமாக அந்த மனுஸ்மிருதி மூலமாகத்தான் தமிழகம் மட்டுமல்ல பாரதம் மட்டுமல்ல உலகமே இயங்கி வருகிறது. உலகத்திலே மனுநீதி சோழன் போட்டுக்கிறது யாரு? நம்ம கருணாநிதி ஐயா தான் மனுநீதி சோழன் போட்டுக்கிறார். இப்ப சமீபத்தில் போஸ்டர் பார்த்தேன், முக ஸ்டாலின் மனுநீதி சோழன் போட்டுக்கிறார். உதயநிதிய மனுநீதி சோழனே அப்படின்னு போட்டுக்கிறாங்க. தமிழர்கள் மனுநீதியின் வம்சம் வந்தவர்கள், மனுநீதி வலுவாமல் ஆட்சி செய்பவர்கள். எனவே மனுநீதியின் மேன்மை குறித்து நிச்சயமாக தமிழக மக்களிடத்திலே நாங்கள் புத்தகம் போட்டு எடுத்துரைப்போம். நிறம்ப அவங்க அவங்க கருத்துக்கு வலு சேர்ப்போமே, அவங்களுக்கு கருத்துக்கு கருத்துக்கு வலு சேர்ப்போமே. மறுக்கல இல்ல, மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல, மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்ல. ஏதோ தீக்கா இப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப வந்துங்க திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி வழியிலேயோ அண்ணா வழியிலேயோ ஆட்சி நடத்துறது இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி உருவானது? திராவிடர் கழகத்தை எதிர்த்து, ஈவேராவை எதிர்த்து உருவானது தான். ஆனா ஸ்டாலினுடைய தலையில போய் இவங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அறிவாலயத்தை ஈவேரா திடலாக மாத்திட்டாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தலைமை செயலகத்தையும் அவர்கள் ஈவேரா திடலாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதிலே இருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் பாருப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு, ஈவேரா என்ன சொல்லியிருக்காரு திமுகவை பத்தி, அதான் நாங்க இப்ப வெளியிடுறோம். ஏற்கனவே மனுஸ்மிருதி பல முறை அச்சிட்டு புத்தகங்களாக வெளிவந்திருக்கிறது. இந்து மக்கள் கட்சி சார்பிலும் மனுநீதியின் மேன்மை குறித்து மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யப்படும். உங்களுக்கு கொடுக்குறேன்.